பனை மரங்கள்னால வந்து நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. பனை மரங்களில் வந்து வேஸ்டான பொருள் வந்து எதையுமே சொல்ல முடியாதுங்க. அது வந்து ஒரு மனிதன் வந்து பனை மரங்களில் ஒரு தென்னை மரத்தை விட பனை மரங்கள் வந்து அதிகமான வருமானம் தரக்கூடிய மரங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பனை மரங்களில் வந்து ஏறி பதனி இறக்கிறதோ இல்லை வந்து அதிலிருந்து தெளிவை எடுத்து அதிலிருந்து வெள்ளம் காய்ச்சறது, இந்த ஒரு விஷயந்தான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதிலேயே வந்து கொஞ்சம் மிஷினரிஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பனை மரங்களில் வந்து தென்னை மரத்தோடு வந்து அதிகமாக வந்து நம்ம வருமானம் எடுக்கலாம். இதெல்லாம் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு விரும்பணுமோ அந்தளவுக்கு நம்மளோட வாழ்வு வந்து சிறக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ வந்து எங்களோட தோட்டத்தில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் மரங்கள் வந்து கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி வந்து நிறைய மரங்கள் நடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நிறைய மரங்களும் வந்து இப்போ நட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் தோட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய மரங்கள் வந்து நான் சொல்லிடுறேன். புளிய மரங்கள் வந்து இருக்குது, இது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேயே வந்து வச்சது. பனை மரம் இருக்குது, அதுவும் தாத்தா காலத்துலேயே வச்சது. நெல்லி, பெருநெல்லி இருக்குது. பெருநெல்லி வந்து நாங்கள் கல்டிவேட் பண்ணி 7 வருஷம் ஆச்சுங்க. இந்த 7 வருஷத்தில் வந்து 4 வருஷத்துலேயே வந்து அது ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிது. இப்போ பெருநெல்லி வந்து 1 ஏக்கருக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 35,000-40,000 ரூபா வரைக்கும் வந்து வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இதுக்கு வந்து நாங்கள் பெருசாக வந்து நாங்கள் வேறு எதுவுமே வந்து செலவு பண்ணக்கூடியது கிடையாது. வருஷத்துக்கு 1 தடவை வந்து பலதானியங்கள், 2 தடவை வந்து பலதானியங்கள் வந்து நெல்லித்தோப்புக்குள்ளே விதைப்போம். பலதானியங்கள்லேருந்து எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமான வருமானம்லாம் கிடையாது, கொஞ்சம் அளவான வருமானம் தான் இருக்குது. ஆனால் இந்த பலதானியங்கள் விதைப்புனால எங்களுக்கு வந்து நெல்லி மரத்துக்கு வந்து தேவையான தழைச்சத்தை வந்து பலதானியங்கள் வந்து கொடுக்குது. நெல்லி வந்து 1 கிலோ வந்து 6 ரூபாயிலிருந்து 65 ரூபா வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து 2017 ஆகஸ்ட் மாதம் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கிலோ நெல்லி வந்து 65 ரூபாய்க்கு வந்து மார்க்கெட்டில் போச்சுங்க. 40 கிலோ ஒரு மூடை வந்து கிட்டத்தட்ட எல்லா செலவு உபகம் வந்து 5,500 ரூபாயாவது மிஞ்சதுன்னா தான் அப்பா சொன்னாங்க. ரெண்டாவது வந்து நெல்லிக்கு அப்புறம் வந்து சப்போட்டா. சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உணவுப் பொருளுங்க. உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே வந்து சப்போட்டா பழத்தில் வந்து இருக்குது. அதை பற்றி சப்போட்டா பழத்தினால நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் போதாதுங்க, நிறைய நன்மைகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். என்னன்னு தெரியல, சப்போட்டா பழத்துக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து போதுமான அளவு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நிறையா சப்போட்டா பழ கல்டிவேட் பண்ண விவசாயிகள் வந்து சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தளவில் வந்து சப்போட்டா பழம் வந்து வீட்டு தேவைகளுக்காக வேண்டி கல்டிவேட் பண்ணி டெய்லி வந்து இல்லை வாரத்துக்கு 2 தடவை வந்து நம்ம சப்போட்டா பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அடுத்து வந்து கொய்யா மரங்க. கொய்யா மரம் வந்து இன்றைக்கி கிலோ வந்து மார்க்கெட்லேயே வந்து 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் போகுது. நம்ம விவசாயிக்கிட்ட இருந்து கொய்யா பழம் வந்து மினிமம் 35 ரூபாயிலிருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹோல்சேல் வியாபாரிகள். இப்போ கொய்யா மரம் வந்து ஏக்கருக்கு வந்து என்னோடய கணிப்பு வருஷத்துக்கு வந்து எப்படியும் 40,000 ரூபா வரைக்கும் வந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொய்யா மரத்தில் வந்து இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு. தேக்கெல்லாம் வந்து நீண்ட கால பயன் தரக்கூடிய மரங்கள். எங்கள் தோட்டத்தில் வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தேக்கு மரம் வந்து கல்டிவேட் பண்ணேங்க. அந்த தேக்கு மரம் வந்து இப்போ வந்து ஒரு ஆள் கட்டி பிடிக்கும் அளவுக்கு வந்து அந்த தேக்கு மரம் இருக்குது. இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியல. இந்த தேக்கு மரம் வந்து கல்டிவேட் பண்ணது எப்படி அப்படின்னா 1.5 அடி நீளம், 1.5 அடி அகலம், 1.5 அடி ஆழத்துக்கு வந்து குழி எடுத்து அதில் வந்து கொஞ்சோண்டு மக்கிய தொழு உரம் வந்து போட்டு அந்த தேக்கு மரம் வேர் வந்து நான் கல்டிவேட் பண்ணேன். அந்த தேக்கு மரத்தினுடைய வேர் வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி 75 பைசாவுக்கு வாங்கினேன். இன்றைக்கி வந்து அது தேக்கு மரம் வந்து பயங்கர குரோத்து, ஒரு ஆள் கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குது. அந்த ஃபோட்டோ வந்து நான் கீழே வந்து அட்டாச் பண்ணுறேங்க, பாருங்கள். அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென்னை மரங்க. தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் பலர்ந்தரக்கூடிய மரங்களும் இருக்குது, நீண்ட காலத்தில் பலர்ந்தரக்கூடிய மரங்கள் இருக்குது. அதாவது வந்து ஒட்டு ரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2-2.5 வருஷத்துலேயே வந்து ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்குது.
நம்ம நாட்டு மரங்கள் வந்து 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ளே வந்து ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்குது. பெரும்பாலும் வந்து நம்ம கால சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரங்களே வந்து சிறந்தது. தென்னை மரங்களில் வந்து நிறைய வருமானம் இருக்குதுங்க. பனை மரங்களை போலவே வந்து தென்னை மரத்துலேயும் வந்து தேவையில்லாத பொருள் அப்படின்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. தென்னை மரங்கள் என்னக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா தென்னை மரங்கள் வந்து நாட்டு மரங்களவே வந்து கல்டிவேட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன். இதனால் என்ன நன்மை அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வறட்சி அப்படின்னு வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து தவறாமல் வறட்சி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நாட்டு மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னை மரத்தில் வறட்சியை வந்து தாங்கக்கூடிய மரங்களாக இருக்குது. இதே இது வந்து ஹைப்ரிட் தென்னை மரங்கள்லாம் வந்து அதுக்கு தேவையான நீரும் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா அது வந்து மரத்தில் வந்து கொண்டை ஊசி அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வந்து தாக்கி மிக குறுகிய காலத்திலே வந்து அந்த மரங்கள் வந்து காய்ப்பு திறனை வந்து இழந்துடுது. அதனால் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நாட்டு மரங்களே சிறந்தது. நீர் பிடிப்பு அதிகம் உள்ள பகுதியெல்லாம் வந்து பொள்ளாச்சி, கேரளா இந்த மாதிரி பகுதிகளில் ஒட்டு ரக தென்னை மரங்களை வந்து கல்டிவேட் பண்ணலாம். மற்றபடி நீர்ப்பிடிப்பு கம்மியாக உள்ள பகுதிகளுக்கு நாட்டு மரங்களே சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்கள் தோப்பில் வந்து தென்னை மரங்கள் வந்து பயிர் செஞ்சுருக்கோம். 25 வருஷத்துலேருந்து 40 வருஷத்து தென்னை மரங்கள்லாம் இருக்குது. எல்லாமே வந்து இப்போதைக்கு நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறி 5 வருடங்கள் ஆகுது. ஒரே ஒரு தோப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷமாக வந்து ரசாயன உரங்கள் வந்து பயன்படுத்தாத தென்னந்தோப்பு தான். இப்போ தென்னந்தோப்பை பொறுத்தளவில் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து என்ன தவறான நம்பிக்கைன்னா தென்னை மரத்தில் தென்னந்தோப்புக்குள்ளே வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து எல்லா பேரும் நினைக்கிறாங்க. தென்னந்தோப்பை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நல்லது தான். ஆனால் இருந்தாலும் வந்து தென்னை மரத்தோப்புக்குள்ளே வந்து எந்தளவுக்கு களைகள் முளைக்குதோ அந்தளவுக்கு வந்து மரத்துக்கு பெனிஃபிட் வந்து அதிகங்க. ஏன்னா அந்த களைகள் வந்து மறுபடியும் மடிஞ்சு அது நிலத்துக்கு வந்து உரமாக வந்து பயன்படுது. சில பேர் வந்து ஒரு சின்ன கோரப்புல் வந்து தென்னந்தோப்புக்குள்ளே வந்து லைட்டாக தளைஞ்சிருச்சு அப்படின்னாவே நெகத்தில் கிள்ளி எடுக்கிற அளவுக்குலாம் வந்து எங்கள் கிராமத்தில் வந்து சில தென்னந்தோப்புகள்லாம் இருக்குது. அதேமாரி தென்னை மரத்துலேருந்து விழக்கூடிய மட்டைகள்லாம் வந்து விழுந்த அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே வந்து அந்த மட்டையை பெருக்கி வெளியில் வந்து போட்டு அதை தீ வச்சு கொளுத்திடுவாங்க. ஒரு தென்னை மட்டையிலேருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோவிலிருந்து 1/4 கிலோ வரைக்கும் வந்து தலைச்சத்து இருக்குது. அதை மண்ணோட மண்ணாக வந்து மக்க விட்டோம் அப்படின்னா 1/2 கிலோவிலிருந்து 1/4 கிலோ வரைக்கும் வந்து தலைச்சத்து இருக்குது. அது நம்ம பெரும்பாலானவங்க வந்து அதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. என்னை பொறுத்தளவில் தென்னந்தோப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது வந்து நீர் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நீரும் தொழு உரமும் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குதுங்க. தென்னை மரத்துக்கு கீழே வந்து நம்ம தென்னந்தோப்பை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து தென்னந்தோப்புகளை வந்து முடாக்கு போட்டதுனால வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குதுங்க. எங்கள் தென்னந்தோப்புனுடைய ஃபோட்டோஸ் வந்து கீழே வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். நாங்கள் வந்து பெருசாக வந்து தென்னந்தோப்புக்கு டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் வருமானம் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அடுத்து வந்து நம்ம செம்மரத்தை பற்றி பார்க்கலாங்க. செம்மரத்தை பற்றி நிறைய பயன்கள் இருக்குது. நான் வந்து எங்களோட நிலத்தில் வந்து அனைத்து விதமான மரங்களும் வந்து பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துக்குனால வந்து செம்மரத்தையும் வந்து நான் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் நட்டேன். அதே மாதிரி வழக்கமாக வந்து நடுறது மாதிரி தான், 1.5 அடி ஆழம், 1.5 அடி அகலம் உள்ள குழியை தோண்டி அதில் தொழு உரத்தையும் கொஞ்சம் மக்கு இதையும் போட்டு அந்த செம்மரத்தை வந்து நட்டேன். அது ஃபோட்டோ வந்து நான் கீழே அப்லோடு பண்ணுறேங்க. அந்த கண்ணு வந்து 3 மாதம் வயதுள்ள ஒரு கண்ணு. ஆனால் நட்ட 1 மாதத்தில் வந்து கொஞ்சம் வறட்சியான சூழ்நிலையினால் குரோத்து கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இப்போ அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து மரம் வந்து நல்லா குரோத்து கிடச்சிருக்குதுங்க. சந்தன மரம் வந்து நிறைய இடத்துல கல்டிவேட் பண்ணலாங்க. எந்த இடத்துல வந்து சந்தன மரம் பெரும்பாலும் நட்டால் நல்ல வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேப்ப மரம் வந்து எந்தெந்த இடத்துலையெல்லாம் வந்து நல்ல குரோத்து கிடைக்குதோ அந்த இடத்துலையெல்லாம் வந்து சந்தன மரம் வந்து நல்ல குரோத்து கிடைக்குங்க. அந்த பகுதியிலலாம் வந்து சந்தன மரம் நட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து குறுகிய காலத்திலே வந்து
அதிகமான சுற்றளவு பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சந்தன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விற்பனை வாய்ப்பு அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து அரசாங்கம் வந்து சந்தன மரத்தை வந்து நடுவதற்கான நிறைய சலுகைகள்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விற்பனை வாய்ப்புலேயும் வந்து இருந்த நிறைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வந்து இப்போ குறைச்சிட்டாங்க. அது நீண்ட கால பயிராக வந்து சந்தன மரம் வந்து நம்ம நடவு செய்யலாங்க. சந்தன மரம் எப்படி நடவு செய்கிறது அப்படின்னா, அதே மாதிரி வழக்கம் போல் வந்து 2 அடிக்கு 2 அடி ஆழமுள்ள ஒரு குழியை தோண்டி அதில் வந்து இலைச்சருகு, தொழு உரம், முடிஞ்சால் இந்த பஞ்சகவியை வந்து லைட்டாக தொழு உரத்தில் வந்து நல்லா பெசரி உள்ளே போட்டு நட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா குரோத் கிடைக்கும். சந்தன மரம் நடும் பொழுது அதுக்கு பக்கத்தில் வந்து சார்பு மரம் வந்து ஒன்று கண்டிப்பாக வந்து நடணுங்க. அகத்தி மரம் நடலாம், கிளிரிசிடியா வந்து நடலாம். இது ரெண்டும் நட்டு சந்தன மரத்தை பக்கத்தில் நட்டோம் அப்படின்னா நிறைய குரோத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்தன மரம் வந்து எப்போவுமே வந்து ஒரு மரத்தை சார்ந்து தான் வந்து வளரக்கூடிய ஒரு மரம். அதனால் சந்தன மரத்தை வந்து நடவு செய்கிறப்ப வந்து தனியாக வந்து நடவு செய்ய வேணாம். எங்கள் தோட்டத்தில் வந்து சந்தன மரம் நட்டிருக்கேன், ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியலைங்க. ஆனால் வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி உயரம் வந்து சந்தன மரம் வளர்ந்துருச்சு. அந்தளவுக்கு நல்ல குரோத் கிடச்சிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து வேம்பு அனைத்து பகுதிகளிலேயுமே வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு மரம். வேம்புனால் வந்து மிக குறுகிய காலத்திலே வந்து அதிகமான சுற்றளவு வந்து கிடைக்கக்கூடிய மரங்களில் வேம்பு மரமும் ஒன்று. ஒரு 5 வருஷத்து ஒரு வேப்ப மரம் நட்டு 5-6 வருஷம் வந்து ஆச்சு அப்படின்னா அந்த 6வது வருஷம் முடிவில் வந்து அந்த மரத்தை நம்ம வெட்டினோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தேவையான நிலமரங்கள் நிலை மரம் வந்து அந்த வேப்ப மரத்துலேருந்து கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து சுற்றளவு 5-6 வருஷத்துலேயே வந்து வேப்ப மரத்துலேருந்து கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஒரு 6 வருஷத்தில் வந்து ஒரு தேக்கு மரம் வந்து என்ன ரேட்டு போகுதோ அதை விட வந்து அதிகமான ரேட்டு வந்து வேப்ப மரத்தில் வந்து கிடைக்கும். தேக்கு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே தான் வந்து அதுக்கு ரேட்டே, 15-20 வருஷத்துக்கு மேலே தான் வந்து அதுக்கு ஒரு நல்ல ரேட்டே. ஆனால் வேப்ப மரம் வந்து பார்த்திங்கன்னா 5 முதல் 6 வருடங்களுக்கு அப்புறமே வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் வேல்யூ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரெண்டாவது வேப்ப மரத்துலேருந்து வேப்பம் பழம்லாம் வந்து இன்றைக்கி நல்ல ரேட்டு போய்கிட்டு இருக்கு. மாதுளை மரம்லாம் வந்து மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒரு பழங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மரங்க. மாதுளை மரம் வந்து 3 வருடத்துலேருந்து 4 வருடத்துக்குள்ளே வந்து காய்ப்பு திறனை வந்து உருவாக்கும். இப்போ ஒரு சில மாதுளை மரங்கள் ஒட்டு மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நட்ட கண்ணிலே வந்து காய்ப்பு திறனை உள்ள மரங்கள்லாம் வந்து நிறையா வந்துருச்சுங்க. எங்கள் தோட்டத்தில் வந்து மாதுளை மரமும் கல்டிவேட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபோட்டோ வந்து நான் அப்லோடு பண்ணுறேங்க, பாருங்கள். அடுத்து வந்து கொடிக்காய்ப்புளி மரம். கொடிக்காய்ப்புளி மரங்கள் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கொடிக்காய் மரம் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக வந்து நமக்கு நிழல் கிடைக்கிது, கொடிக்காய் பழம் கிடைக்கிது. ரெண்டாவது வந்து அனைத்து விதமான பறவைகளை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பழங்கள் வந்து கொடிக்காய் பழமும் ஒன்று. வீட்டுக்கு பின்னாடி கொடிக்காய் மரம் இருந்துச்சு அப்படின்னாவே வந்து அனைத்து விதமான பறவைகளும் வந்து எப்போவுமே ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இயற்கையோடு ஒருத்தர் வந்து ஒன்றி வாழணும் அப்படின்னு விரும்பினாங்க அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து கொடிக்காய் மரம், அரச மரம், ஆலமரம், அத்திப்பழ மரம் இந்த மரங்கள்லாம் வந்து நட்டோம் அப்படின்னாவே வந்து அனைத்து விதமான பறவைகளும் வந்து மரங்களை தேடி வரும். அந்த பறவைகளுடைய ரீங்காரத்திலே வந்து நம்ம இயற்கையோட ஒன்றிய வாழ்வு வந்து வாழலாங்க. அடுத்து வந்து கெலாக்கா மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குதுங்க. பெரும்பாலும் வந்து இந்த கெலாக்காய் வந்து மலை அடிவாரம் மலைப்பகுதிகளில் தான் வந்து அதிகமாக அந்த மரம் காணப்படுது. இப்போ நர்சரியில் வந்து கிளக்காய் வந்து வறட்சி பகுதியிலேயும் வந்து காய்க்கக்கூடிய மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. கிளக்காய் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ இன்றைக்கி பேக்கரியில் வந்து
கேக்கில் வந்து அந்த கிளக்காய், அந்த கிளக்காயோட அதை வந்து கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி தான் வந்து செர்ரி பழம் அப்படின்னு சொல்லி வருதுங்க. அதோட எங்கள் தோட்டத்தில் வந்து கிளக்காய் செடி வந்து நட்டிருக்கேன். நட்டு 3 மாதங்கள் ஆகுது. நடுறப்ப வந்து துளு உரம் இதெல்லாம் போட்டு தாங்க நட்டது. 3 மாதத்தில் வந்து ஒரு நல்ல குரோத்தும் வந்து கொடுத்துருக்குது.